Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சேனலுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கலாம், எந்த மெட்டீரியல் வாங்கினா நம்ம கிராஃப்டிங்க்கும் ஆர்ட்டுக்கும் ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ நான் இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நாம் இந்த வாட்டி யூஸ் பண்ண வைக்கிறது வந்துட்டு கேமல் ஃபேப்ரிக் கலர். ஸோ இது ஒரு அக்ரிலிக் கலர் தான். நாம் இப்போ பார்க்குறது கேமல் ஃபேப்ரிக் மெட்டாலிக் கலர். இதில் 6 கலர்ஸ் இருக்கும், ஒரு ஒரு பாட்டிலும் 10 ml பாட்டில். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற கிளே. இது ஃபெவிக்ரில் மோல்டிட்டோட கிளே. ஸோ இது மெட்டாலிக் கலர், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாம் இப்போ இந்த ப்ளூ எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் மெட்டாலிக் கலர். ஸோ நார்மல் கலரை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் க்ரீனு, எல்லோ. எல்லோன்னா அது கோல்டன் டைப்பில் இருக்கும். இது பிங்க்கு, இது ரெட் கலர், இது பேர்ல் கலர். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, அது ஒயிட் கலர்ன்ட்டு. இது பேர்ல் கலர். இது நார்மல் அக்ரிலிக் கலர். இதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராயிங் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெட் கலர் எதுக்காக காட்ட போகிறேன்னா, உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸை காட்ட போகிறேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது மெட்டாலிக் கலர், ரைட் சைடு இருக்கிறது நார்மல் ரெட் அக்ரைட்ஸ் கலர். ஸோ நாம் இந்த வாட்டி யூஸ் பண்ணுற கலர் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ண போகிறோம், நார்மல் அக்ரைலிக் கலர் யூஸ் பண்ண போகிறோம், அது கூட நம்ம க்ளே யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு. ஸோ இதை வச்சு நம்ம 3 விஷயம் யூஸ் பண்ணலாம், கிராஃப்டிங் பண்ணலாம், ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம், ஆர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த எல்லா ப்ராடக்ட்டை வச்சு செஞ்சது தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எப்படி இருக்குது பாருங்கள்.